வெல்கம் பேக் டு ஆரோக்கியமே ஆனந்தம். ஃபாரின்ல இருக்கிறதுல பல அட்வான்டேஜ் இருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. எதுக்குடா ஃபாரின் வந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரொம்ப வர்ஸ்டான மூமெண்ட்ஸ்ல நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவா இருந்ததுனால நான் ஸ்பிளிட் பண்ணி பார்ட் ஒன் பார்ட் டூவா கொடுத்துருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. நாங்கள் வீட்டில் இருக்க நாங்கள் சித்தா தானே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது கொடுக்கலான்னு பார்த்தா நாங்கள் அவசர அவசரமாக ஊர்லேருந்து கிளம்பியிருந்தோம். என்னோட ஓன் பிரதர் மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து இங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால பாதி திங்ஸ் பேக் பண்ணி பேக் பண்ணாமல் அங்கேயே விட்டுட்டு ஹரிபரியில் கிளம்பி வந்தனால அந்த பவுடர்லாம் கொண்டு வர முடியல. ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாருன்னா, வேப்பலை, வேப்பம் பட்டை, வேப்பம் பூ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து கசப்பாக ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. இது நம்ம ஃபீவருக்கு வந்து ஒரு 2 days அந்த மாதிரி சாப்பிட்டாலே சரியாயிடும். அந்த பவுடர் நான் கொண்டு வரல, மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வேப்பம் பூ மட்டும் என்கிட்ட இருந்தது, அதில் வந்து கஷாயம் வச்சு கொடுத்த 2 நாள் இவருக்கு சரியாகல. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னாரு. சரின்னு கிளம்பிட்டாரு. அப்போது ஒரு 9:30 இருக்குங்க நைட்டு வந்து எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே போகிறேன்ட்டு போனார். போனவர் ரொம்ப நேரம் ஆகி வரவே இல்லைன்னு, இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தா 1 மணிக்கு தான் வராரு. என்னன்னு பார்த்தா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்லையே 2 மணி நேரம் இவர் சும்மா தான் உட்காந்துருக்காரு. போய் யாருமே எதுவுமே பண்ணல. 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து என்னாச்சு ஏதுன்னு கேட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்து டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து என்ன எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலையே இவ்வளோ ஸ்பீடாக வேலை நடக்குது, இங்கே டெலிவரி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு இன்னும் இதுவும் ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. இதுவும் சேர்ந்து எங்களை குழப்பி விட்டுச்சு. எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலையே எமர்ஜென்சியாக பார்க்க மாட்டானுங்களே, இன்னும் டெலிவரியெல்லாம் இங்கே பார்த்தா எப்படி இருக்குமோ நம்ம. ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம் ஃபாரின்ல அவ்வளோதான் பார்ப்பாங்க, சூப்பராக இருக்கும், நார்மல் டெலிவரி பண்ணிடுறாங்கன்னு. இங்கே டாக்டரும் இப்படி இருக்காங்க, ஹாஸ்பிட்டலும் இப்படி இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, நான் நிறைய எஃபி குரூப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்தியன்ஸ் இன் ஜெர்மனி, தமிழ் பீப்புள் இன் பெர்லின், இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ்லாம் இருக்குது. எஃபி குரூப்பில் ஜாயின் ஆகி நிறைய போஸ்ட்லாம் போட்டுட்ருந்தேன். இங்கே டெலிவரி பார்த்த யாராச்சும் இருக்கீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு கொஞ்சம் சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்றதும் நிறைய பீப்புள் காண்டாக்ட் பண்ணாங்க. சில பேர் ஓன் நம்பர்ஸே கொடுத்தாங்க, நான் டைரெக்டாக கால் பண்ணி அந்த மாதிரிலாம் பேச நிறைய சான்ஸ் கிடச்சிது. இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அதை சொல்ல மறந்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கு ஃபீவர் வந்துச்சு இல்லையா, ஸோ அவங்க கிட்ட இருந்து பேபிக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்புறம் அவளுக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டானிக் கொடுத்தாங்க ஃபார்மசியில். அந்த டானிக் வந்து கொண்டு வந்து சாப்பிடலாம், ஜஸ்ட் பாராசிட்டமாலோட இன்னொரு ஏதோ ஒரு வெரைட்டி தான். இவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு, நான் தான் பேபி சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுக்கணும். அதை பாட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் பண்ணவே முடியல. இங்கே வந்து சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி பேபிஸ் கையில் படக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி. இப்போ ஆசிட்ஸு, சில மருந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு இப்படி ஓப்பன் பண்ண முடியாது, நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். நானும் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பண்ணி பார்க்குறேன், அது திறக்கவே முடியல. கொஞ்சம் ப்ரெஷர் வயிற்றுலையாவது இப்படி வச்சு கொடுத்து தானே ப்ரெஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணால் தான் ஓப்பன் ஆகும் போல். நான் கன்சீவாக இருந்தனால என்னால் அதுவும் ட்ரை பண்ணவே முடியல. சரி பக்கத்து வீட்டில் போகலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் யாருமே இல்லை. யார் இருந்தாங்கன்னு கூட எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. நான் ஒரு 2-3 months அந்த வீட்டில் இருந்தோம், பக்கத்து வீட்டில் யார் இருந்தாங்க நெய்பர் யாருன்னு கூட தெரியாது. அப்புறம் சரின்னு மேல் ஃப்ளோரில் போய் பார்த்தேன், ஒரு 3rd floor, 4th, 5th இந்த மாதிரி 3 floorும் போய் பார்த்தேன். ஒரு பார்ட்டி தான் இருந்தாங்க, அந்த பார்ட்டியாலையும் முடியல. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, நம்ம ஊராக இருந்தால் இந்நேரம் இப்படின்னு வெளியே வந்தாலே யாராச்சும் இருப்பாங்க, டக்குன்னு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு மருந்து பாட்டில் ஓப்பன் பண்ண கூட முடியலையே இங்கே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து லிஃப்ட்டில் சத்தம் கிடைச்சி யாரோ போகிற மாதிரி, சரி டக்குன்னு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அந்த டெலிவரி கொடுக்க வந்த ஒருத்தவங்க அவர் தான். அப்புறம் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுவுமே தோணுச்சு, நம்ம ஊரில் இருந்துருக்கலாம் பாருங்கள் இப்படிலாம் இருக்குது, ஒரு மருந்து பாட்டில் திறக்க கூட ஆள் இல்லாமல் இருக்கே அப்படின்லாம் தோணுச்சு. அப்புறம் இதுக்கு வரேன், எஃபியில் போஸ்ட் போட்டு நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சதா, அவங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்டேன், எப்படி நீங்கள் இங்கே டெலிவரி பார்த்தீங்க, ஏன்னா எனக்கு வந்து கைனகாலஜிஸ்ட் டாக்டரும் சரியில்லை, அவங்க போனால் எதுவுமே கேட்க மாட்டாங்க. டு யூ ஹாவ் எனி க்வெஷ்சன்ஸ், இது மட்டும் தான் கேட்குறாங்க. அவங்க தானே ஆக்சுவலாக சொல்லணும். நம்ம ஊர்லலாம் டாக்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக திட்டுவாங்க, நல்லா சாப்பிட்றீங்களா இல்லையா, நிறைய தண்ணி குடிங்க, வாக் போங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, திட்டுவாங்க. இங்கே வந்து எந்த ஒரு கேருமே நம்ம மேலே எடுத்துக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட கேட்டும்போது அவங்க தான் சொன்னாங்க, என்னென்னா இங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் அவங்களோட ஹெல்த் மேலே
ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்களாம். அவங்கள பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், விச் மீன்ஸ் எனக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கு, இல்ல எனக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ டாக்டர்கிட்ட போகும்போது வாண்டடா அவங்களுக்கு சொல்லுவாங்களாம், எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஸோ இதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, இதுக்கு அட்வைஸ் கொடுங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம ஊர்லன்னா நம்ம எதுவும் கண்டுக்க மாட்டோம், ஹெல்த்துக்கு அவ்வளோ பெருசாக இது பண்ணிக்க மாட்டோம், ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது மட்டும்தான் நம்ம ஊரில் நம்ம இது பண்ணுவோம். இங்கே வந்து ஜென்ரலாகவே அவங்கவுங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும், அதனால டாக்டர்ஸ் அவங்களாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நீங்கள் டவுட்டுன்னு ஏதாவது கேட்டால் மட்டும் சொல்லுவாங்கன்னாங்க. சரி ஓகேங்க, டாக்டரை கூட விடுங்க, அது பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம செக்கப் போகிறோம் இல்லையா கைனகாலஜிஸ்ட்டு, அவங்க வந்து டெலிவரி பார்க்க மாட்டாங்க நமக்கு, வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம தனியாக போகணும். இந்த விஷயமே எனக்கு தெரியாது, என் டாக்டரும் எனக்கு சொல்லவே கிடையாது, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கு பட் எனக்கு தெரியாது. இவங்க கூட ஃபோனில் பேச போய் தான் எனக்கு தெரிஞ்சதே, ஓ டெலிவரிக்கு வந்து நம்ம தனியாக ஹாஸ்பிட்டல் போகணும்னு. அதுவுமே நம்மளாக தான் தேடி புக் பண்ணிக்கணுமா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, பல மாதங்களுக்கு முன்னாடியே புக் ஆகிடும், அதாவது ஒரு மந்த்துக்கு இத்தனை டெலிவரி கேசஸ் மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியும், எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே புக் ஆகிடும். ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டியூ டேட்க்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி கால் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும், நீங்கள் அது இப்போவே கூட கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. அது போக மிட்வைஃப்னு சொல்லுவாங்க, இங்கே மிட்வைஃப்னா நர்ஸ், அவங்க வந்து பிஃபோர் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி எந்த டைம் வேணாலும் நம்ம அவங்கள வர வச்சுக்கலாம். மொத்தம் வந்து 12 சிட்டிங்ஸ் அவங்க வருவாங்க. பிஃபோர் டெலிவரி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நர்வஸாக இருக்கும்ல, பெயின் எப்படி இருக்குமோ, டெலிவரி எப்படி ஆகும், பேபி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, சைக்கலாஜிக்கலாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிருப்போம். ஜென்ரலாக ப்ரெக்னன்சியில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், அடிக்கடி கோவம் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்கள வர வச்சோம்னா நிறைய நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் டெலிவரி அப்படின்னா மதரையும் பேபியையும் கேர் பண்ணிப்பாங்க, பேபிக்கு வந்து க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குது, வெயிட் கரெக்டாக இருக்கா, எப்படி குளிக்க வைக்கிறது, ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. மொத்தம் வந்து 12 சிட்டிங்ஸ் வருவாங்க. இதுக்கான அமௌண்ட்டு நம்ம பே பண்ண தேவையில்லை, இன்சூரன்ஸ் கம்பெனியே பே பண்ணிப்பாங்க. ஈவன் டெலிவரிக்கு கூட இன்சூரன்ஸ் கம்பெனியே பே பண்ணிப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குகிற இந்த டேப்லெட்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். ஆனால் இந்த மிட்வைஃப் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா வின்டர்னா பிரச்சனை இல்லை, சம்மர் டைம்னா எல்லாரும் வெக்கேஷன் போயிடுவாங்களாம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே போஸ்ட் போடுங்க, எஃபிலெல்லாம் சர்ச் பண்ணுங்கள், டைரெக்டாக கால் பண்ணி கேளுங்க, நர்ஸ்ட்ட எனக்கு இந்த டியூ டேட் வந்து இந்த டேட் இருக்குது, நீங்கள் எனக்கு வந்து மிட்வைஃபாக இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க, புக் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பிளான் பண்ணோன்னா, சப்போஸ் டெலிவரிக்கு வந்து இங்கே தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுல, ஃபர்ஸ்ட் டெலிவரினாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி ஒரு பேபி இருக்கனால நம்ம பேரண்ட்ஸை ஊர்லேருந்து வர வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். பார்த்து வந்தாங்கனாலும் அவங்க ஒரு 3 மந்த்ஸ் தானே இருக்க முடியும், அதுக்கப்புறம் எப்படி என்னால் பேபியை தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, ரெண்டு குழந்தைய வச்சுட்டனால. சரி நான் 3 மந்த்ஸ் முடிஞ்சதும் நானும் அவங்க கூடயே ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேப்பர் ஒர்க்ஸ்லாம் அவ்வளோ ஸ்லோவாக நடக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்றே நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பேபிக்கு ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கப்புறம் அதான் ஹவுஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், நம்மளோட ஹவுஸ் நம்ம வீட்டுக்குள்ளே அதையும் சேர்க்கணும் இல்லையா, அந்த ஹவுஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் பாஸ்போர்ட் வர வைக்கணும், அதில் விசா வாங்கணும், இதெல்லாம் நடக்கிறதுக்கே எப்படியும் ஒரு 3 மந்த்ஸ் மேலே ஆகிடும், 3 மந்த்ஸ்லாம் பத்தவே பத்தாது அப்படின்ட்டாங்க. மற்றபடி பார்த்தா டெலிவரியெலாம் நல்லா தான் பார்ப்பாங்க, நார்மல் டெலிவரி பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணுவாங்க, நம்மளே கேட்டால் கூட வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னாங்க. அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து டியூ டேட் அப்போது வலி வரல. ஸோ நம்ம டெலிவரி டேட் அப்போ வலி வரலன்னா என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் தான் போவோம் இல்லையா, போயிட்டு பெயின் வரலைங்க அப்படின்னதுக்கு ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்களாம், பெயின் தானே வரல, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்றாங்களாம். பெயின் வந்து இங்கே சொன்ன டேட்லேருந்து 1 மந்த் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவாங்க, அதுவாக நேச்சுரலாக பெயின் வரட்டும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சிசேரியன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 20 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் இன்டியூஸ் பண்ணுவாங்க, ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி நார்மலாக இருந்தது அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமும் பெயின் வரலைன்னா மட்டும்தான் இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, இங்கே டெலிவரியெலாம் நல்லா தான் இருக்கும், நார்மல் பண்ணிடுவாங்க அப்படின்னோடனே ஒரு பக்கம் தைரியம் இருந்தாலும் இன்னமும் குழப்பங்கள் இருந்தது. எப்படி இப்போ பேப்பர் ஒர்க்ஸ் வேறு லேட் ஆகுன்றாங்க, வந்துட்டு நான் எப்படி திரும்ப போகிறது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லேயே போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆகிறது ஆகட்டும் அப்படின்னு நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டல் சர்ச் பண்ணால் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, அது புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அது எப்போது, எனக்கு டியூ டேட் வந்து ஜூலை,
அது வந்து செப்டம்பர் வரைக்குமே புக் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஆனா பாவிகளா எப்படா கன்சீவ் ஆன அன்னைக்கே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நினைச்சோம், அங்க கிடைக்கல. சரின்ட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் கால் பண்ணோம், அதுவும் ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த டிஸ்டன்ஸ் தான். இது வந்து செகண்ட் கிரேட் வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். இது அதுக்கடுத்து இது கால் பண்ணா நீங்க ரொம்ப ஏர்லியரா கால் பண்றீங்க, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கால் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. என்னடா அங்க கேட்டா அப்படி சொல்றாங்க, இங்க கேட்டா இப்படி சொல்றீங்க, ஐயா சரி ஓகே அப்படின்னு அதை விட்டாச்சு. சரி மிட்வைஃப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மிட்வைஃப் நானும் ஒரு 20-25 பேருக்கு கால் பண்ணியிருப்பேங்க. இன்னொன்று பிரச்சனை என்னன்னா, நமக்கு தான் ஜெர்மன் தெரியாது, ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நர்ஸ் தான் வேணும். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அவங்களது நெட்டில் போட்டு நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கால் பண்ணி பார்த்தா பாதி பேர் காலே அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணவங்க எல்லாரும் சாரி நான் வெக்கேஷனில் போகிறேன் என்னால் பண்ண முடியாது, நான் கமிட்டட் அப்படின்றாங்க. சரி பல்ப் அப்படியே புகையாக போச்சுன்னு வைங்களேன் தலையிலேருந்து, என்னன்னா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு. அப்புறம் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிருக்கோம், ஓகே எல்லாமே நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் வச்சுருக்கேன், அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆரோக்கியமே ஆனந்தம்.